हाय फ्रेंड्स, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பிரஷர் சென்சார் எப்படி Arduino board கூட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்மளுடைய சேனல்ல நிறைய நிறைய சின்ன சின்ன சென்சார்ஸ் எப்படி Arduino board கூட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு வந்தோம். சோ அந்த வரிசையில இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரியல் டைம் பிரஷர் சென்சார் எப்படி Arduino board கூட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த சென்சார் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து சிஸ்டாலிக் பிரஷர் அண்ட் டயஸ்டாலிக் பிரஷர் அண்ட் ரியல் டைமா இருக்கக்கூடிய ஹார்ட் பீட் ரேட் இதெல்லாம் எடுத்து தரும். இது வந்து நம்ம வந்து Arduino board கூட கனெக்ட் பண்ணி இதல கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் Arduino board க்கு அனுப்பி அதல இருந்து சீரியல எப்படி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க பாக்கலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரஷர் சென்சார். இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் அவுட் கொடுத்துருப்பாங்க. Arduino போர்டு கூட கனெக்ட் பண்ற மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா கிரவுண்ட் 5 வோல்ட் அண்ட் டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இது சீரியலா தான் டேட்டாவை தரும். இப்போ நமக்கு இதை டைரக்டா கொடுத்துருந்தா அப்படின்னா நமக்கு அந்த இது இருக்காது. இதுக்குள்ள வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி என்னன்னா இதுல பேட்டரி போட்டு டைரக்டா கனெக்ட் பண்ணி நமக்கு வேல்யூஸை காமிக்கும். ஆனால் நம்ம இப்போ Arduino கூட போடுறதுனால பேட்டரி வந்து இதில் போடணும் அவசியம் இல்லை. இந்த சென்சார்ஸுக்கு இந்த இது மூலமாக பவர் கொடுத்து மட்டும் கொடுத்தா போதும், பேட்டரி வந்து தேவையில்லை, AAA பேட்டரி தேவையில்லை. இப்போ நம்ம இதை வந்து டைரெக்டாக வந்து Arduino போர்டு கூட 5 வோல்ட்டும் கிரவுண்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜம்பர் ஒயர்ஸ் மூலமாட்டு 5 வோல்ட்டும் கிரவுண்டும் மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அவுட் வந்து எடுக்கவே இல்லை, டிஎக்ஸ் பின்னே நான் எடுக்கவே இல்லை. நான் டேரெக்டாக இந்த கிரவுண்டையும் 5 வோல்ட்டையும் எடுத்து நான் Arduino போர்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் அண்ட் 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன், எனக்கு பவர் கிடச்சிரும். நம்மளா ப்ரெஷர் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஒரு வாட்டர் டேங்கில் நமக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கனெக்ஷனுக்கும் வந்து நமக்கு வந்து வாட்டர் போகுது பைப் லைன் வழியாட்டு. அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த பாடியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹார்ட்டில் இருந்து எல்லா இடத்துக்கும் ப்ளட் வந்து நமக்கு வந்து ஆர்டரிஸ் வழியாக போகும். அந்த பைப் வழியாக போதில் அதே மாதிரி தான் பாடியில் வந்து ஆர்டரிஸ் வழியாக ஃபார்ம் ஆகி போகும். நம்ம அந்த இடத்துல ப்ளட்டு போகும்போது சில இடங்களில் வந்து விரிவடையும், சில இடங்களில் சுருங்கும். அந்த புள்ள போகிற அது தான் நம்ம என்ன சொல்லணும், ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த சுருங்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். விரிவடைவதுக்கு பேர் வந்து டயஸ்டாலிக் ப்ரெஷர். நீங்கள் ப்ரெஷரை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரான இது வந்து கிடைக்கும். டாக்டர்ஸ் வந்து நிறைய இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழில் அதுக்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் மெயினாக இந்த ப்ரெஷர் சென்சார் எப்படி Arduino போர்டு கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகே, நான் இப்போ வந்து 5 வோல்ட் அண்ட் கிரவுண்டு கனெக்ஷனை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எந்த விதமான கோடுமே எழுதலை, நான் சும்மா கனெக்ட் பண்ணி நான் வந்து வேல்யூ சம்பளம் எடுக்க போகிறேன். பவரை வந்து கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து வேல்யூ கிடைக்க ஆரம்பிச்சிடும். போர்டும் நான் வந்து 5 வோல்ட்டும் கிரவுண்டும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து கையில் கனெக்ட் பண்ணுறேன். கையில் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ் வந்து அதில் இருக்கும். நம்மளுடைய கையில் வந்து அந்த நபரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இப்போ வந்து நமக்கு வந்து வேறு நிறைய பிளட் ப்ரெஷர்லாம் சென்சார்ஸ்லாம் இருக்குது. அந்த சென்சார் வந்து நம்ம வந்து ஆர்மில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வந்து அதில் கனெக்ட் பண்ண தேவையில்ல, அந்த கையில் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணால் போதும். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எப்படி ஹார்ட் பீட் எப்படி கிடைக்கும்னா அந்த நம்ம வந்து அந்த கையை வந்து மடக்கி வச்சுக்கணும். உங்களுக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹார்ட்டுக்கு வர மாதிரி அந்த கையை வந்து மடக்கி வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து எடுக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணணும், ஆன் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் அண்ட் பல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, மூணு வழியும் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ரன் ஆகும்போதே நமக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி உங்களுக்கு தெரியும், இந்த இடம்லாம் வந்து டைட்டாக ஆரம்பிக்கும். அந்த சென்சார் வந்து ரன் ஆகும்போது வந்து நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து நம்ம வந்து கையை வந்து பிடிச்சி இருக்கும், இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இது ஓடிட்டுருக்கு, ஒரு 1 or 2 seconds ஆகும். ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் எப்படி கரெக்டாக கிடைக்கணும், நார்மல் வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷருடைய வேல்யூ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 160 இருக்கணும், டயஸ்டாலிக் ப்ரெஷருடைய வேல்யூ 80 இருக்கணும். அந்த 140லேருந்து நமக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டாலிக் வந்து 141, டயஸ்டாலிக் 85 இருக்குது, ஹார்ட் பீட் வந்து 83 இருக்குது. இந்த பல்ஸ் ரேட் எப்படி எவ்வளோ கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை வந்து 20 வரைக்கும் எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். 20 நம்பர் வரைக்கும் எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்மியாயிடுச்சு, எனக்கு லோ. இப்போ வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர் எனக்கு வந்து 180 காமிச்சது அப்படின்னா இப்போ வந்து எனக்கு அந்த 140 to 90 வரைக்கும் நார்மலாக இருக்கும். அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா 140க்கு மேலே போயிடுச்சு, அதாவது எனக்கு வந்து 160 அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஹை ப்ரெஷர்னு சொல்லுவோம், அதை வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ நான் வந்து கோடு எழுத ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து லோ ப்ரெஷர்னு பார்த்திங்கன்னா இந்த 80 to 60, அதாவது சிஸ்டாலிக் ப்ரெஷருடைய வேல்யூ வந்து 80
டைஸ்டாலிக் ப்ரெஷருடைய வேல்யூ வந்து 16 இருந்து அதை விட கம்மியாச்சுன்னா லோ ப்ரெஷர் ஆயிரும். லோ ப்ரெஷர் தான் நம்ம வந்து ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயக்கம் வர மாதிரிலாம் மயக்கம் வந்துடும், அதான் லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஹை ப்ரெஷராக இருக்கும்போது ஹைப்பர் டென்ஷன், லோ ப்ரெஷராக இருக்கும்போது ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கோடு பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து சிம்பிளான கோடு தான். நான் வந்து சீரியலாக டேட்டாவை எடுக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வரதுக்கு கேரக்டரில் தான் எனக்கு டேட்டா சீரியலாக கிடைக்கும். அதுதான் நான் வந்து கேர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பிஆர்எஸ் அப்படிங்கிற ப்ரெஷருக்கு வந்து நான் வந்து வேரியபிள் தான் கொடுத்துருக்கேன், என்ன வேரியபிள்னு கொடுத்துக்கோங்க. கேர் அப்படிங்கிறது வந்து நமக்கு டேட்டா வந்து கேரக்டரில் தான் வரும், இன்டிஜர்லேயோ நமக்கு வந்து ஃப்ளோட்லேயோ வராது. அங்கேருந்து வரக்கூடிய இது வந்து ஸ்ட்ரிங்லேயும் வராது, கேரில் தான் வரும். ஸோ அதனால் நான் கேரக்டர் அப்படிங்கிறத எடுத்துருக்கேன். நீங்களும் சீரியலாக எங்கே டேட்டா வாங்கினாலும் கேரக்டர்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சீரியல் டேட்டா வாங்குறதுக்கு சீரியல் ரீட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து இந்த டியூட்டோரியலில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம், இப்போ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, டேட்டாவாக ஒரு சென்சார்ஸ்லேருந்து ஆடினோ போர்டுக்கு டேட்டா கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சீரியல் ரீட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ப்ரெஷர் அப்படிங்கிற வரல சீரியல் ரீடை யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ கிடைச்சிருச்சு எனக்கு வேல்யூ வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன். சீரியல் டாட் பிரிண்ட்டில் வந்து நம்ம வந்து பிஆர்எஸ் அப்படிங்கிறது வேல்யூ வாங்கியிருக்கோம். நல்ல ஒரு விஷயம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, எனக்கு டேட்டா வந்து அந்த ப்ரெஷர் சென்சாரோடைய வேல்யூ தான் வாங்குதுங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு டிஎக்ஸில் இங்கே ஆடியோ போர்டுக்கு என்ன வந்து ரிசீவ் ஆகுதோ, ஆர்எக்ஸில் என்ன ரிசீவ் ஆகுதோ அது அப்படியே வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ காமிச்சிடும். எந்த வேல்யூவானு இருக்கா, நீங்கள் எந்த சென்சர் வேணாலும் கனெக்ட் பண்ணிட்டு போங்க, ஆனால் என்ன வேல்யூ வருதோ அதை வந்து எனக்கு வந்து சீரியலாக வந்து ரிசீவ் பண்ணி காமிக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா கோடை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், டன் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா அங்கே ப்ரெஷர் சென்சாரில் வந்து டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு பின் இருந்துச்சுல டிரான்ஸ்மிட்டர், அந்த டிஎக்ஸ் பின்னை எடுத்து இங்கே வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்எக்ஸில் கொடுக்கணும். நான் இப்போ டிஎக்ஸை எடுத்துட்டேன், அந்த டிஎக்ஸை வந்து நான் வந்து ஆர்எக்ஸ் அப்படிங்கிற பின்ல வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அதாவது ரிசீவர் இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி இங்கே ரிசீவ் ஆகுது, அதுதான் மீனிங். இதே ஆடினோ போர்டிலேருந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்மிட் ஆக இன்னொரு இடத்துக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னா இங்கே உள்ள டிஎக்ஸ் பின் எடுத்து அங்கே உள்ள ஆர்எக்ஸில் கொடுப்போம். இதே யூஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூஆர்ட் கனெக்ஷன் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் செக் பண்ணுறேன், மறுபடியும் ஆன் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க எப்படி டேட்டாஸ் எடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் இப்போ சீரியல் மானிட்டர் ஆன் பண்ணிட்டேன், சீரியல் பிகின்லாம் கொடுத்து நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன், ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியும் கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஜங்க் வேல்யூ வந்துருக்கு, அந்த ஜங்க் வேல்யூ பிரச்சனை இல்லை. நீ இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ஜங்க் வேல்யூ ஒரு வேல்யூ கரெக்டாக எனக்கு எடுத்துகிட்டு இருக்குது. அந்த ஜங்க் வேல்யூ போகிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ எனக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், எனக்கு சென்சார் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. எப்போ வேல்யூ வரும் அப்படின்னா இங்கே எனக்கு கரெக்டாக இங்கே ஒரு மட்டும் வந்து முடிச்சதுக்கப்புறம் மாட்டு அதை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்மிட் பண்ணோன்னா எனக்கு வந்து நம்ம வந்து இங்கே ரிசீவ் பண்ணிடுறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஹார்ட் பீட் சென்சாரை பற்றி. அந்த சென்சார் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரியல் டைமாக எனக்கு வந்து ஹார்ட் பீட் வேல்யூ எடுக்காது, நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த சென்சாருடைய அமௌண்ட்டும் கம்மி தான். இதில் வந்து இப்போ பார்த்துக்கோங்க வேல்யூ வரும். இந்த சென்சாரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரியல் டைமாக வேல்யூ வந்து இது தரும். பார்த்துக்கோங்க எனக்கு வேல்யூ வர ஆரம்பிச்சிருச்சு 125. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் 125 88 அப்படிங்கிறது வந்து டயஸ்டாலிக் ப்ரெஷரு, இது வந்து 82. இதில் வந்து எனக்கு ரியலாக வந்து இந்த எனக்கு ரியல் டைமுக்கு நடக்கக்கூடிய ஹார்ட் பீட்டை வந்து எடுக்குது. உங்களுக்கு ரியலாக ஹார்ட் பீட் எடுக்கணும் அப்படின்னா இந்த சென்சார் யூஸ் பண்ணுங்கள், அந்தந்த சென்சார் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இது சென்சார் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா சும்மா இப்போ காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பழைய சென்சாரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.